இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காக பல ஆண்டுகளாக போராடிய த. பாண்டியன் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். பிறப்பு முதல் இறப்பு வரை அவரின் சாதனைகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள வெள்ளைமலைப்பட்டி கிராமத்தில் டேவிட் நவமணி தம்பதிக்கு நான்காவது மகனாக 18/5/1932 அன்று பிறந்தவர் த. பாண்டியன். அந்த காலத்தில் கல்வி சேவை செய்வதற்காக ஆசிரியர்களாக இருந்தனர் த. பாண்டியனின் பெற்றோர். காமாக்காப்பட்டி தொடக்கப் பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்ற த. பாண்டியன் பின்னர் உசிலம்பட்டி போர்ட் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். 8ஆம் வகுப்பு படித்தபோது அவரை கேட்காமலேயே பேச்சு போட்டியில் சேர்த்து விட்டார் அவரின் ஆசிரியர். அதற்கு உரை எழுதி கொடுத்து பயிற்சியும் தந்தவர் அண்ணன் தா. செல்லப்பா. மேலும் அண்ணன் தந்த ஊக்கத்தில் சிறந்த பேச்சாளராக உருவானார் த. பாண்டியன். காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் இன்டர்மீடியட் சேர்ந்தபோதே 1953ஆம் ஆண்டு கட்சியிலும் சேர்ந்து விட்டார். மேலும் கல்லூரி மாணவர் பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்றார். பின்னர் அதே கல்லூரியில் ஆங்கில ஆசிரியரான பிறகு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டினார். அழகப்பா கல்லூரியில் மாணவர் பேரவை தலைவராக வென்ற எந்த மாணவனும் அரியர் வைக்காமல் தேர்ச்சி பெற்றதில்லை. ஆனால் அதை உடைத்த த. பாண்டியன் தேர்வு மற்றும் மாணவர் பேரவை தேர்தல் என இரண்டிலும் வெற்றி பெற்றார். இதனை பாராட்டி கல்லூரியின் நிறுவனர் அழகப்ப செட்டியார் மார்க் எழுதிய புத்தகங்களை தாப்பாவிடம் கொடுத்தார். ஜாய்சி என்ற பெண்ணை திருமணம் செய்தார் த. பாண்டியன். இந்த தம்பதிக்கு டேவிட் ஜவஹர் என்ற மகனும் அருணா பிரேமா ஆகிய மகள்களும் உள்ளனர். வெகு விரைவில் கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயலாளரானதால் தன் பணியை விட்டு சென்னை வந்தார் த. பாண்டியன். அரசியலுக்காக சென்னையில் சட்டம் படித்தவர் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் ஜனசக்தியில் கட்டுரை எழுதுவது பொதுக்கூட்டம் என்று இயங்கி வந்தார். மாற்றுக் கட்சிகள் தலைவர்களின் கொள்கைகளையும் மதிக்கும் குணம் கொண்டவர் த. பாண்டியன். ஆரம்பகால கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீகாவை திராவிடர் கழகம் என்று இழிவுபடுத்தி வந்த காலத்திலேயே பெரியாரை புகழ்ந்து பேசி தன் கட்சியின் கண்டனத்துக்குள்ளானவர். கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட போது தோழர் டாங்கே கல்யாண சுந்தரம் போன்றவர்களோடு இணைந்து ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கிய த. பாண்டியன் 1983 முதல் 2000 ஆண்டு வரையில் அதன் மாநில செயலாளராக இருந்தார். சட்டமன்றத்துக்கு 6 முறை, நாடாளுமன்றத்துக்கு 3 முறை என மொத்தம் 9 தேர்தல்களில் போட்டியிட்ட த. பாண்டியன் ஒரு முறை கூட தன் கட்சி சின்னத்தில் வென்றதில்லை. ஆனால் தனி கட்சி நடத்தி வந்த காலகட்டத்தில் வடசென்னையில் கை சின்னத்தில் போட்டியிட்டு 2 முறை எம்பியாகியிருக்கிறார். 2000ல் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை கலைத்துவிட்டு தாய் கட்சியில் மீண்டும் இணைந்த த. பாண்டியன் 2005ல் கட்சியின் மாநில செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 3 முறை அப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டவர் 2015 வரையில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அப்பொறுப்பில் இருந்தார். சிறந்த மொழிபெயர்ப்பாளரான இவர் இந்திரா காந்தி தொடங்கி ராஜீவ்காந்தி வரையில் பலரது பேச்சுகளை மேடையில் மொழிபெயர்த்திருக்கிறார். 1991 மே 21ல் குண்டுவெடிப்பில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட சம்பவத்தின் போது அவருக்கு பின்னால் இருந்த த. பாண்டியனும் தூக்கி வீசப்பட்டார். பத்திரிகையில் வெளியான 219 பேர் பட்டியலில் முதலில் இவரது பெயரும் இடம்பெற்றது. சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிர் பிழைத்தார் த. பாண்டியன். அங்கேதான் ராஜீவ்காந்தியின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அந்த மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தியின் பெயரை சூட்ட காரணமாக இருந்தவர் த. பாண்டியன். 1962ல் ஜனசக்தியில் எழுத ஆரம்பித்த த. பாண்டியன் கடைசி வரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆரம்ப காலத்தில் சவுக்கடி என்ற புனை பெயரில் இவர் எழுதிய கட்டுரைகளுக்கு கட்சி எல்லையை தாண்டியும் வாசகர்கள் இருந்தனர். 16 ஆண்டுகாலம் ஜனசக்தி ஆசிரியராக இருந்த இவர் இதுவரையில் 13 சிறு தொகுப்பு வெளியீடுகள், 8 நூல்கள், 6 மொழிபெயர்ப்பு நூல்கள் போன்றவற்றை எழுதியுள்ளார். தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவாவுக்கு சிலை வைத்தபோது அந்த குழுவின் தலைவராக இருந்தவர் த. பாண்டியன். தொடர்ந்து கட்சியிலும் மக்களுக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று தீவிரமாக செயல்பட்டு வந்த த. பாண்டியன்
வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக அவருடைய அரசியல் வேகம் குறைந்தது. மேலும் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த தா பாண்டியன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தன்னுடைய தனித்திறமையாலும் போராட்ட குணத்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தனக்கென தனி தடம் பதித்த தோழர் தா பாண்டியன் என்றும் ஒரு சகாப்தமே.